ஃபிலாசபி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஃபிலாசபினால என்ன யூஸ்? ஃபிலாசபி அப்படின்றது ஒரு நாலேஜும் கிடையாது, ஒரு ஸ்கில்லும் கிடையாது, அதை எதுக்கு நான் படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்படி கேட்குறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. முதல் டைப், ஃபிலாசபியை படிக்கிறதுனால எனக்கு பணம் கிடைக்க போகிறதில்ல, எதுக்கு நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணி அதை படிக்கணும் அப்படின்னு கேட்குற டைப். ரெண்டாவது டைப் கொஞ்சம் லாஜிக்கலாக, ரொம்ப கஷ்டமான கோர் நாலேஜை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஈஸியான ஃபிலாசபியை நிறைய பேர் படிக்கணும்னு சொல்கிறாங்க, அதை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாக லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கோர் நாலேஜான ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், இல்லை அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம துறை சார்ந்த கோர் நாலேஜை படித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணி ஃபிலாசபி படிக்கிறதுன்றது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிற ரெண்டாவது டைப். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்படிப்பட்ட கூற்றுகள்லாம் உண்மையாக, ஃபிலாசபி உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத ஸ்டடி பண்ண போகிறோம். எப்படி நம்ம ஸ்டடி பண்ணலாம்? முதல்ல ஒரு ஃபிலாசபி டொமைனை தேர்ந்தெடுத்துப்போம். இன்றைக்கி நான் தேர்ந்தெடுத்துக்க போகிற ஒரு ஃபிலாசபி டொமைன் ஸ்டாய்க் ஃபிலாசபி. ஏன்னா ஸ்டாய்க் ஃபிலாசபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் தமிழில் நிறைய பேர் அதை பற்றி பேசினதில்லை. ஸோ ஸ்டாய்க் ஃபிலாசபியை எடுத்துப்போம். அதில் முக்கியமாக சொல்லப்படுற ஒரு ஆறு தத்துவத்தை எடுத்துப்போம், ஒரு ஆறு முக்கியமான கருத்துக்களை எடுத்துப்போம். அந்த கருத்துக்களை என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதே நேரத்தில் அந்த கருத்துக்களை ஏதோ ஒரு நபர் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதிகம் பணம் சம்பாதிச்ச ஒரு நபர் ஃபாலோ பண்ணியிருக்காரா அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஒருவேளை நான் சொல்கிற நபரே ஒரு ஸ்டாய்க் ஃபிலாசபி ஃபாலோவராக இருக்கலாம், அவருக்கு அந்த ஃபிலாசபி பிடிச்சிருக்கலாம், அதனால அவர் அதை பற்றி அதிகமாக பேசியிருக்கலாம். ஸோ அவருடைய சக்ஸஸ் அதை பொறுத்து வராமல் கூட இருந்திருக்கலான்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ இன்றைக்கி நான் தேர்ந்தெடுக்க போகிற நபர்கள்லாம் எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்கன்னா, ஸ்டாய்க் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணாத நபர்களாக இருப்பாங்க நேரடியாக. ஸோ எப்படி நான் அவங்க ஸ்டாய்க் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணலன்னு சொல்ல போகிறேன், அவங்களுடைய பயோகிராஃபிலேயோ, இல்லை அவங்க பேசின ஒரு இடத்துலையோ, இல்லை அவங்கள பற்றி வந்த ஒரு கட்டுரையிலையோ ஸ்டாய்க் அப்படின்ற வார்த்தையை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா, அவங்க ஸ்டாய்க் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணல, அதை பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கல அப்படின்ற அசம்ஷனை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் ஸ்டாய்க் ஃபிலாசபியில் சொல்லியிருக்கிற ஒரு கருத்தை வேறு விதமாக ஃபாலோ பண்ணி அதனால் எனக்கு சக்ஸஸ் வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஸ்டாய்க் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபிலாசபி சக்ஸஸ்க்கும் அந்த பணத்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்றதை நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டடியை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன், நான் படிக்கிற புத்தகத்தோட சம்மரி அப்லோட் பண்ணுவேன், நான் படித்த நல்ல புத்தகத்தை உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுவேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டாய்க் ஃபிலாசபியில் சொல்லப்பட்டிருக்க ஒரு ஆறு முக்கியமான அடிப்படையான தத்துவங்களை பார்க்கலாம். முதல் தத்துவம் மெமெண்டோ மோரி, அதாவது ரிமெம்பர் யூ வில் டை, அப்படி இல்லைனா மெடிடேட் ஆன் யுவர் மார்ட்டாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் சாக போகிறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் மெமெண்டோ மோரி. இதை கேட்ட உடனே ரொம்ப நெகட்டிவாக தோணலாம், சாவை பற்றி பேசுகிறீங்க ரொம்ப நெகட்டிவாக இருக்கே அப்படின்னு. ஆனால் ஸ்டாய்க் ஃபிலாசபியில் இருக்கிற ரொம்ப முக்கியமான, ரொம்ப நல்ல ஒரு தத்துவம் தான் மெமெண்டோ மோரி. இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு டாக்டர் சொல்கிறாரு, அடுத்த 3 மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு. அடுத்த 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இருக்க போகிறது இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் உங்கள் வாழ்க்கையை இந்த 3 மாதத்தில் நீங்கள் எப்படி வாழ்வீங்க? உங்கள் அப்பா அம்மா கூட சண்டை போடுவீங்களா? இல்லை உங்கள் குழந்தைங்களை நீங்கள் அடிப்பீங்களா? இல்லை ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறப்போ ஏதோ ஒரு நபருக்கு உங்களால் உதவ முடியும்னு தெரிஞ்சும் அதை கடந்து போயிட்டுருப்பீங்களா? கண்டிப்பாக இப்படிலாம் பண்ண மாட்டீங்க. ஒரு அர்த்தமுள்ள, அழகான, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்வீங்க. இப்போ கேள்வி என்னென்னா, 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? நாளைக்கே கூட நம்ம எல்லாரும் இறந்து போகலாம். அப்படி இருந்தும் ஏதோ ஒரு நபர் நம்மளுடைய மரணத்தை பற்றி நமக்கு ஞாபகப்படுத்தினா மட்டும் ஏன் நம்ம ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறோம்? ஏன்னா நம்ம மனித மூளையே அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது சாவை பற்றி அதிகமாக யோசிக்காது, நம்ம தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு தான் நினைக்கும். உதாரணத்துக்கு ஒரு மிருகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது செத்துருன்னு ஒரு தடவை கூட அது வாழ்க்கையில் யோசிக்காது. மனிதர்களாகிய நம்மளாவது அடுத்தவங்களுடைய மரணத்தை பார்த்து அப்பப்போ நம்மளுடைய மரணத்தை யோசித்து பார்ப்போம். அப்படி யோசித்து பார்க்குறப்ப நம்ம வாழ்க்கையை ரொம்ப நல்லாவும் நம்ம வாழ்கிறோம். அதுக்கு தான் ஸ்டாய்க் ஃபிலாசபியில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மரணத்தை பற்றி யோசிக்கணுமா, நம்மளுடைய மரணத்தை பற்றி மெடிடேட் பண்ணணுமா. இதை கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் இதை வாழ்க்கையில் யார் ஃபாலோ பண்ணுவா? இதை ஃபாலோ பண்ணால் நமக்கு எப்படி சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம், ஒவ்வொரு நாளும் அவருடைய நாளை துவங்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்டயே ஒரு கேள்வியை அவர் கேட்டுப்பாராம், இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் கடைசி நாளாக இருந்தால் இந்த நாளை நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு அவர் கேட்டுப்பாராம்.
அப்படி கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நாளை வாழவே அவர் ஆரம்பிப்பார். ஸோ இப்படி கேட்டுக்கிறதுனால மட்டும்தான் அவரால் ரொம்ப ப்ரொடக்டிவான, ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வழியில் ஒரு நாள் அவரால் வாழ முடிஞ்சுது. அதனால தான் மிகப்பெரிய சக்ஸஸையும் அவர் அடைஞ்சார். ஸ்டாயிக் ஃபிலாசபி பற்றியோ மெமெண்டோ மோரி பற்றியோ ஸ்டீவ் ஜாப்ஸுடைய பயோகிராஃபியில் எங்கேயுமே வரல. ஸோ இந்த கான்செப்டே தெரியாமல் அவர் வாழ்க்கையில் இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்போது மெமெண்டோ மோரி அப்படின்ற ஃபிலாசபியை நம்ம கடைப்பிடிச்சா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அமோர் ஃபேட்டி. அமோர் ஃபேட்டின்னா நமக்கு எது நடந்தாலும் முக்கியமாக கெட்டது நடக்கிறப்போ அதை நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அமோர் ஃபேட்டி. இதுவும் உங்களுக்கு நெகட்டிவாக தோணலாம். ஒரு கெட்டது நடக்கிறப்போ எதுக்கு நான் அதை நேசிக்கணும், அது கூட நான் சண்டை போடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அமோர் ஃபேட்டி அப்படின்றது அந்த விஷயம் கிடையாது. அதை விட அதிகமான விஷயம் இந்த ஒரு தத்துவத்தில் இருக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஒரு ஸ்டாயிக் ஃபிலாசபர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நெருப்புக்கு எப்படி அதில் எதை போட்டாலும் தீனியாக ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம கோலை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை தீனியாக எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்தியே முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்டாக்கிள் இஸ் தி வே அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கஸ் எரிலியஸ் கூட சொல்லியிருக்காரு, உங்கள் போகிற வழியில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்க வழியில் வரக்கூடிய தடைகள் தான் உங்களுடைய பாதையாகவே மாறும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் செய்கிற செயலுக்கு வர ஒரு தடங்கள் தான் உங்களுடைய செயலை முன்னேற்றும் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், இதையும் யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தில் அனக்டோடாவோ இல்லை பயோகிராஃபியாவோ இல்லை சின்ன சின்ன கட்டுரையாவோ 100க்கும் அதிகமான சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பற்றி நான் கண்டிப்பாக படிச்சிருப்பேன். ஆனால் இது வரைக்கும் நான் படித்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் கூட இந்த ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஒரு உதாரணம் வேணும்னா நம்ம தாமஸ் ஆல்வா எடிசனை எடுத்துக்கலாம். 1000 தடவை அவர் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போயிருக்கார். 1000வது தடவை அவர் தோற்று போகிறப்போ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாரு. அப்போ ஒரு பத்திரிகையாளர் அவரை பார்த்து கேட்குறாரு, 1001வது தடவை நீங்கள் தோற்று போவீங்களா அப்படின்னு. அதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப உற்சாகமாக சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் 1001வது தடவை தோற்று போகவே மாட்டேன், ஏன்னா இது வரைக்கும் நான் 1 தடவை கூட தோற்று போனதில்லை. 1000 தடவை எப்படிலாம் பல்ப் ஒர்க் ஆகாதுன்றதை தான் நான் கண்டுபிடிச்சேனே தவிர தோத்தே போலன்னு சொன்னாராம். நல்லா யோசிச்சு பாருங்க, டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி 500,000 ரூபாயை செலவு பண்ணி நிறைய பேரை வேலைக்கு வச்சு 1 தடவை தோற்று போனால் பரவாயில்ல, 2 தடவை தோற்று போனால் பரவாயில்ல, 1000 தடவை தோற்று போயும் இவ்வளவு உற்சாகமாக ஒரு பதிலை சொல்கிறாருன்னா அவர் கண்டிப்பாக அமோர் ஃபேட்டி அப்படின்ற ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம். இப்பயும் உங்களால் இதை ஏற்றுக்க முடியலன்னா இன்னொரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கம்பெனி ஒரு நாள் மொத்தமாக எரிஞ்சு போகுது. அவருடைய பேப்பர் ஒர்க்ஸாக இருக்கட்டும், அவருடைய கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே எரிஞ்சு போகுது. கிட்டத்தட்ட அவருடைய சொத்து முழுவதுமே எரிஞ்சு போகிற நாள் அது. அதை அணைக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஓரமாக உட்காந்துருக்காரு. அவருடைய அசிஸ்டண்ட் அவர்கிட்ட போய் ஆறுதல் சொல்கிறதுக்காக போகிறாரு. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ரொம்ப உற்சாகமாக என்னுடைய ஒய்ஃப் குழந்தையெல்லாம் சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா, இந்த மாதிரி எரியிற ஒரு நெருப்பை அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்கன்னு ஒரு உண்மையான உணர்ச்சியோட ஒரு உண்மையான உற்சாகத்தோட சொன்னாராம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்மளுடைய மொத்த வீடு நம்மளுடைய மொத்த சொத்தும் எரியுது. அப்போ நம்ம அதை பெருசாக எடுத்துக்காமல் நம்மளால் திரும்ப சம்பாதிச்சிட முடியுன்ற ஒரு உணர்வோட உற்சாகமாக இருக்கிறோம் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசனும் எங்கேயுமே ஸ்டாயிக் ஃபிலாசபியை பற்றி பேசினதில்லை, அவர் அமோர் ஃபேட்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒவ்வொரு ஆளுமே அமோர் ஃபேட்டியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. தோற்று தோற்று தான் ஜெயிச்சு போயிருப்பாங்க. நீங்கள் ஒருவேளை தோல்வியே பார்க்காத ஒரு வெற்றியாளரை காட்டினீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு லக்கில் ஜெயிச்ச கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் தோக்க போகிற ஒரு நபரை காட்டுறேன். அடுத்தது ஈகோ இஸ் தி எனிமி. இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் நம்மளை கொல்லக்கூடிய நம்மளை தோற்கடிக்கக்கூடிய நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய எனிமி யாருன்னா நமக்குள்ளே இருக்கிற ஈகோ தான். இந்த ஈகோன்றது எல்லாருக்குமே இருக்கும். ஈகோ இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா எனக்கு பசி எடுக்காது, எனக்கு தூக்கம் வராதுன்னு ஒரு நபர் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எல்லாருக்குமே இருக்கிற ஈகோ எப்போவுமே இருக்கும், அதை நம்மளால் தோற்கடிக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டை எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ஈகோவை சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணுமே தவிர ஒரே நாளில் ஈகோவை தூக்கி எறிஞ்சிட முடியாது. ஸோ இந்த ஈகோ அப்படின்றது 3 வழியில் வரும் அப்படின்னு ஈகோயிஸ்தி இனிமே சொல்லித்தருது. முதல் வழி என்னென்னா, நம்ம லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் என்னால் எதை வேணால் செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு டைப் ஆஃப் ஈகோ. லைஃப்பில் தோற்று போனதுக்கப்புறம் வாழவே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறதோ இல்லை என் தோல்விக்கு நீங்கள் தான் காரணம்னு அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்கிறதோ இன்னொரு டைப் ஆஃப் ஈகோ. 3வது, அப்போ தான் வளர்ந்து வரும், வளர்ந்து வரப்பவே எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது 3வது டைப் ஆஃப் ஈகோ.
இந்த மூணு ஈகோவையும் வெவ்வேறு வழியில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஈகோயிஸ்ட் எனிமி சொல்லுது. ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஈகோயிஸ்ட் எனிமி என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கறதுக்கு பதிலாக ஏபிஜே அப்துல் கலாம் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போல்லாம் வெற்றி பெறுறோமோ அந்த வெற்றி நம்மளுடைய தலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. தோற்று போகிறப்போ தோல்வி நம்மளுடைய இதயத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. வளர்ந்து வரப்போ ஒரு இளைஞனாக இருக்கிறப்போ நிறைய கனவு காணணுமா, நம்முடைய வெற்றியை பற்றியும் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றியும் நாடு மாதிரியான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கனவு கண்டுக்கிட்டே இருக்கணுமா. அப்படிப்பட்ட கனவை நம்ம காணும்போது நம்மளை நம்ம ஒரு பெரிய ஆள்னு நினைக்கிறதுக்கான நேரமே நமக்கு இருக்காது. ஸோ அப்துல் கலாம் எப்படி இந்த மூணு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னாரோ அதே விஷயத்தை தான் ஈகோயிஸ்ட் எனிமியும் சொல்லுது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, அப்துல் கலாமும் நமக்கு ஸ்டாய்க் ஃபிலாசபியை சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவருடைய வெற்றிக்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி, ஸ்டாய்க் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள், ஸ்டாய்க் ஃபிலாசபர்ஸ் எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் அதிகமாக யோசிக்கிறப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுப்பாங்க. இப்போ நான் யோசிக்கிற விஷயம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயமா அப்படின்னு. ஒரு உதாரணம் சொல்கிறேன், நம்ம டிராஃபிக்கில் ஒரு நாள் மாட்டிக்கிட்டோம், நம்ம வெளியே போயிட்டுருக்கப்போ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கும், அதை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், ரொம்ப கடுப்பாகிறோம். அந்த டைமில் ஸ்டாய்க் ஃபிலாசபர் என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த டிராஃபிக்கினால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இப்போ இதனால் கிளியர் பண்ண முடியுமா, பண்ண முடியாது, என்னுடைய கண்ட்ரோல் ஜோனுக்குள்ளே இது இல்லை, அப்போ இதை பற்றி நான் யோசிக்கக்கூடாதுன்னு வேறு விஷயத்தை யோசிப்பாங்க. வெளியே நடந்து போயிட்டோம், நடந்து போகிறப்போ திடீர்னு மழை பெஞ்சிருச்சு, நனைஞ்சிட்டோம். அப்போது ஸ்டாய்க் ஃபிலாசபர் ஐயோ நனைஞ்சிட்டோமேன்னு கவலைப்பட மாட்டாங்க, ஏன்னா மழை அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு நம்ம வெளியே கிளம்புறப்போ வெதர் ரிப்போர்ட்டை பார்ப்போம், டிராஃபிக் எப்படி இருக்குன்னு கூகுள் மேப்பில் பார்ப்போம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை பற்றி ஒரு நிமிஷம் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க, கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயத்தை மட்டும் பற்றியே தான் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை பெரிய ஆள் யார் ஃபாலோ பண்ணுறா, இதை சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யார் ஃபாலோ பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நான் யாரையும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போகிறது இல்லை, ஆனால் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸை உங்களுக்கு உதாரணமாக சொல்ல போகிறேன். பிஸ்னஸில் ஒரு பெரிய பிஸ்னஸில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா, அவங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாலும் எந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தாலும் ரெண்டு விஷயத்தை முக்கியமாக பார்ப்பாங்க. ஒன்று மெஷரபிள்ஸ், இன்னொன்று கண்ட்ரோலபிள்ஸ். முதல்ல மெஷரபிள்ஸை பற்றி சொல்லிடுறேன். மெஷரபிள்ஸ்னால் நம்ம ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம், அதில் எது கிடச்சிட்டா சக்ஸஸ், எதை நான் மெஷர் பண்ணணும், எதை மெஷர் பண்ணி இதை நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல போகிறேன், இல்லை எதை மெஷர் பண்ணி இன்னும் இதில் நான் இம்ப்ரூவ் ஆக போகிறேன்னு சொல்ல போகிறேன், அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் மெஷரபிள்ஸ். ஸோ இதை எல்லாத்தையும் மெஷர் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களால மெஷர் பண்ண முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் மெஷர் பண்ண மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பேக்கரி நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள் பேக்கரிக்கு ஒரு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, உங்களால் நிறைய விஷயத்தை அதில் மெஷர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு நபர் வராரு, வந்துட்டு உங்கள் கடையில் விலையை கேட்டுட்டு திரும்ப போயிடுறாரு, அதையும் நீங்கள் மெஷர் பண்ணலாம். இல்லைனா உங்கள் கடைக்குள்ளே எத்தனை பேர் க்ரீன் கலர் ட்ரௌசர்ஸ் போட்டுட்டு வராங்க அப்படின்றதையும் நீங்கள் மெஷர் பண்ண முடியும். ஆனால் எதை நம்ம மெஷர் பண்ணுவோம், எத்தனை பேர் வந்தாங்க விலையை விசாரித்து வெளியே போயிட்டாங்க, வாங்காமல் போயிட்டாங்கன்றதை மெஷர் பண்ணால் நம்மளுடைய விலையை குறைக்கிறதுக்கான ஒரு இன்புட் நமக்கு கிடைக்கும். ஆனால் எத்தனை பேர் க்ரீன் கலர் ட்ரௌசர் போட்டாங்கன்னு யோசிச்சா எதுவுமே நமக்கு கிடைக்க போகிறதில்ல. நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இந்த மெஷரபிள்ஸ் அப்படின்ற ஐட்டத்தை கூட ஒரு சிலதை நம்ம மெஷர் பண்ணுறோம், ஒரு சிலதை விட்டுடுறோம். ஆனால் கண்ட்ரோலபிள்ஸை எதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஒன்ஸ் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தால் கூட நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோலபிள்ஸ் அப்படின்ற விஷயத்தை பிஸ்னஸில் பெஸ்ட் ப்ராக்டிஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் கூட ஸ்டாய்க் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சஃபரிங் இன் இமேஜினேஷன், அதாவது கற்பனையிலேயே ரொம்ப கவலைப்படுறது, ரொம்ப துன்பப்படுறது, ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு வச்சுக்கலாம். கற்பனையில் கஷ்டப்படுறது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன், நமக்கு எக்ஸாம் இருக்கு, அடுத்து ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு எதிர்காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி கவலைப்படுறது. காலேஜில் படிச்சுட்டு இருக்கோமே, முடிஞ்சால் வேலை கிடைக்குமா அப்படின்னு கற்பனை பண்ணி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏதோ ஒரு வேலையில் இருக்கும், அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் வருமா அப்படின்னு கவலைப்படுறது. இது எல்லாமே சஃபரிங் இன் இமேஜினேஷன், நம்ம கற்பனையில் நம்ம துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் யோசிக்கலாம், தப்பு இல்லை, நம்ம காலேஜை முடிச்சுட்டா வேலை கிடைக்காம போயிடுமோன்னு யோசிச்சு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வேற, அதை பற்றி கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறது வேற. இப்படிப்பட்ட கவலைகளை ஸ்டாய்க் ஃபிலாசபர்ஸ் படவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிலாசபியை தான் டோன்ட் சஃபர் இமேஜினேட்டிவ் பெயின் அப்படின்னு செனேக்கா சொல்லியிருக்காரு.
இதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இதை ஃபாலோ பண்ண நபர் யாராவது இருக்காங்களா, இதுக்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க் ட்வைன் அமெரிக்காவில் இது வரைக்கும் பிறந்ததுலேயே மிக சிறந்த காமெடியன் அப்படின்னு இன்னி வரைக்கும் சொல்லப்படுறவர் தான் மார்க் ட்வைன். ஒரு காமெடியன் மட்டும் கிடையாது, அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு லைக் ஆண்டர்பிரனர், நிறைய துறைகளில் மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றிருக்காரு. அவர் ஒரு காமெடியன் அப்படின்றதுனாலே இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய காமெடியன் ஆகிட்டீங்க, இவ்வளோ பேரை சிரிக்க வைக்கிறீங்க, இவ்வளவு உயரத்துக்கு வந்துட்டீங்க, இதுக்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம், என் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டேன், அதில் ஒன்று ரெண்டு உண்மையாகவும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். இது ரொம்ப ஹியூமரஸாக அவர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அவர் பார்த்துருக்காரு, ஆனால் அதில் ஒன்று ரெண்டு தான் உண்மை அப்படின்னு அவர் சொல்கிறாரு, மற்ற எல்லாமே இமேஜினேஷனில் அவரே அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவு பெரிய நபர் இதே தத்துவத்தை வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்காருன்றப்போ இந்த தத்துவம் உண்மைன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சக்ஸஸில் ஹாப்பியாக இருக்கிறதும் ஒரு பங்குன்னு நினச்சோன்னா நம்ம இமேஜினேட்டிவ் பெயினை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத செனேக்கா சொன்னதாகவும் எடுத்துக்கலாம், ஸ்டாய்க் ஃபிலாசபி சொன்னதாகவும் எடுத்துக்கலாம், மார்க் ட்வைன் சொன்னதாகவும் எடுத்துக்கலாம். கடைசியாக ஸ்டாய்க் ஃபிலாசபியுடைய நான்கு தூண்களை பற்றி பார்த்துடலாம். ஸ்டாய்க் ஃபிலாசபி இந்த நான்கு தூண்கள் மேலே தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு நபருக்கு இந்த நான்கு குணாதிசயங்கள் கண்டிப்பாக வேணும்னு ஸ்டாய்க் ஃபிலாசபி சொல்லுது. அது என்னென்னா, முதல்ல விஸ்டம், ரொம்ப பெரிய ஒரு ஞானம் நமக்கு வேணுமா, புத்தகங்கள் படிக்கிறது மூலியமாகவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவும் நம்மளுடைய நாலேஜை நம்மளுடைய விஸ்டமை நம்ம வளர்த்துக்கணும். அந்த ஞானத்தை நம்ம வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை வச்சு ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் இதில் நீதி இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். நீதி இருந்தால் மட்டும்தான் அந்த செயலை செய்யணும். ஜஸ்டிஸ் எதுன்னு நம்ம தேர்ந்தெடுக்க கற்றுக்கணும். மூணாவது, அப்படி இது ஜஸ்டிஸ்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு முக்கியமாக கரேஜ் வேணும், ஒரு தைரியம் வேணும். இது சரின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி பயப்படக்கூடாது, தைரியமாக அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். நாலாவது, மாட்ரேஷன். இப்படிலாம் பண்ணதுக்கப்புறமும் கூட நம்ம அடக்கமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இந்த நாலு விஷயம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு ஸ்டாய்க் ஃபிலாசபி சொல்லுது. ஸோ இந்த நாலு விஷயத்தை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக யார் ஆயிருக்கா, அதுக்கான பதிலை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படிலாம் அவங்க இந்த நாலு விஷயத்த பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்கன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து நீங்கள் இன்னொரு முக்கியமான கேள்விக்கு கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லணும். ஸ்டாய்க் ஃபிலாசபியுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ அப்படின்னு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸ்டாய்க் ஃபிலாசபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலாசபின்னு நான் நம்புறது. ஆனால் ஸ்டாய்க் ஃபிலாசபியை பற்றி நிறைய பேர் பேசுகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபிலாசபி, இந்த தத்துவம்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி டீப்பாக நிறைய வீடியோ நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆல்ரெடி ஸ்டாய்க் ஃபிலாசபின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, பட் நான் இன்னும் அதிகமாக ரொம்ப ஸ்டார்ட்லேருந்து இந்த ஃபிலாசபி எப்படி உருவானதுன்ற வரலாறுலேருந்து இன்றைக்கி இருக்கிற நபர்கள்லாம் எப்படி இந்த ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற அளவுக்கு நிறைய வீடியோஸை தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ ஸ்டாய்க் ஃபிலாசபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.